இப்போ நம்ம பார்க்க போகிறது விசிஆர் வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தோடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கொஷினை பார்த்தீங்க அப்படின்னா, ஏ டெம்பரேச்சர் லிமிட்ஸ் ஆஃப் அம்மோனியா ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம். ஸோ அம்மோனியா ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டு டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ 25 டிகிரி செல்சியஸ் அண்ட் -10 டிகிரி செல்சியஸ். இங்கே 25ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்சர் டெம்பரேச்சர், -10ங்கிறது எவாப்பரேட்டர் டெம்பரேச்சர், கண்டென்சர் அண்ட் எவாப்பரேட்டர். ஸோ இது வந்து பிசி, இது பிஇ. இஃப் த கேஸ் இஸ் ட்ரை அட் எண்ட் ஆஃப் தி கம்ப்ரஷன், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே கேஸ் இஸ் ட்ரை அட் எண்ட் ஆஃப் தி கம்ப்ரஷன், கம்ப்ரஷன் முடியும் போது கேஸுடைய ஸ்டேட் என்ன அப்படின்னா, என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா ட்ரை கண்டிஷன். ட்ரை கண்டிஷன் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் இருக்காது, ஓகேங்களா. ஸோ ட்ரை அட் எண்ட் ஆஃப் தி கம்ப்ரஷன். ஸோ கால்குலேட் தி சிஓபி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி சைக்கிள் அசியூமிங் நோ அண்டர் கூலிங். இதில் அண்டர் கூலிங் எதுவும் கிடையாது, சூப்பர் சப்கூலிங்கோ அல்லது சூப்பர் ஹீட்டிங்கோ எதுவுமே கிடையாது. தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அம்மோனியாஸ் ஆர் கிவன் பிலோ. ஸோ ரெண்டு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, 25 வந்து கண்டென்சர் டெம்பரேச்சர், இது வந்து எவாப்பரேட்டர் டெம்பரேச்சர், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிள் வந்து, ஸோ இது வரைக்கும் தான் கொஷின், இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டெம்பரேச்சர், இது கண்டென்சர் டெம்பரேச்சர், இது கெல்வினுக்கு மாற்றிருக்காங்க, இது எவாப்பரேட்டர் டெம்பரேச்சர் கெல்வினில் இருக்குது. அதுக்கப்புறம் லிக்விட், லிக்விட் அப்படின்னாலே ஹெச்எஃப் வேல்யூ, இந்த டெம்பரேச்சருக்கு என்ன ஹெச்எஃப் வேல்யூ, இந்த டெம்பரேச்சருக்கு என்ன ஹெச்எஃப் வேல்யூ. ஸோ லேட்டன் ஹீட்டுங்கிறது ஹெச்எஃப்ஜி, லேட்டன் ஹீட்டுங்கிறது எப்பயுமே ஹெச்எஃப்ஜி, ஓகேங்களா, ஹெச்எஃப்ஜி, ஓகேங்களா. லிக்யூட் என்ட்ரோப்பிங்கும் போது எஸ்எஃப், லிக்யூட் என்ட்ரோப்பிங்கிறது எஸ்எஃப், ரெண்டு டெம்பரேச்சருக்கு எஸ்எஃப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பிவி டயக்ராம்ஸ், இங்கே பிவி டயக்ராம் வரைஞ்சிருக்கு, இது வந்து டிஎஸ் டயக்ராம், ஓகேங்களா. ஸோ பிவி டயக்ராமில், ஸோ 4-1ங்கிறது இது வந்து எவாப்பரேட்டர், இது கம்ப்ரஸர், இது கண்டென்சர், இது எக்ஸ்பேன்ஷன், ஓகேங்களா. ஸோ ஏன் வந்து 2 இங்கே வரைஞ்சிருக்கு அப்படின்னா எண்ட் ஆஃப் தி கம்ப்ரஷன் இஸ் ட்ரை, ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஎஸ் டயக்ராம். ஸோ டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டு, பட் என்ன பண்ணால் ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணுவோம், இங்கே ஹீட் அப்சர்வ் பண்ணுவோம், இங்கே ஹீட் ரிஜெக்ட் பண்ணுவோம். இது எங்கே ஹீட் அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா இது எவாப்பரேட்டர், எந்த ஸ்பேஸில் வந்து கூல் பண்ணோமோ அங்கேருந்து என்ன பண்ணும், இது வந்து டெம்பரேச்சர் அப்சர்வ் பண்ணும், ஓகேங்களா. ஸோ 1-2ங்கிறது எங்கே ஹீட் சப்ளை பண்ண மாட்டோம், என்ட்ரோபி இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ இது வந்து என்ட்ரோபி கான்ஸ்டன்ட், இது எங்கே நடக்குன்னா கம்ப்ரஸர். ஸோ 1-2ல கம்ப்ரஸர், இங்கே என்ட்ரோபி எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. தட் இஸ் நோ செப்பரேட் ஹீட் அடிஷன், ஓகேங்களா. ஸோ 2-3ங்கிறது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ஸோ இதுவும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான், இதுவும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான். ஸோ இங்கே எல்லாமே ப்ரெஷர், இது எங்கன்னா லேட்டன் ஹீட்டை மட்டும் என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணும், ரிஜெக்ட் பண்ணும், ஓகேங்களா. ஸோ 2-3, அதுக்கப்புறம் 3-4 வந்து எக்ஸ்பேன்ஷன், ஓகேங்களா. ஸோ 3-4 வந்து எக்ஸ்பேன்ஷன். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த டயக்ராம் தான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே H3 = H4, இது சேச்சுரேஷன் லிக்விட் லைனில் டச் ஆகிறதால, இங்கே திருச்சியில் லிக்விட் லைனில் டச் ஆகுது இல்லையா, சேச்சுரேஷன் லிக்விட் லைன், அதனால் அது வந்து H3 எடுத்துக்கலாம், H3. அப்போ H3 = H4, H3, ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா S1 = S2, என்ட்ரோபி இஸ் கான்ஸ்டன்ட், ஏன்னா கம்ப்ரஸரில் என்ட்ரோபி இஸ் கான்ஸ்டன்ட், ஏன்னா ஹீட் ஆட் பண்ண மாட்டோம், ஓகேங்களா. தெர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஹீட் அடிஷன், S1 = S2. ஸோ இங்கே சிஓபிக்கு ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா, சிஓபி என்ன ஃபார்முலா அப்படின்னா ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்டிவ் பை ஒர்க் டன், எவ்வளோ ஒர்க் கொடுக்குறோம், எவ்வளோ வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணுது, எங்கே ஹீட் அப்சர்வ் பண்ணோம், எந்த ப்ராசஸ், எவாப்ரேட்டர், 4-1 தான் ஹீட் அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ இங்கே மேக்ஸிமம் என்தால்பி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில், இதுதான் மேக்ஸிமம் என்தால்பி, இது மினிமம். அப்போ H1 - H4 இதுதான் என்தால்பி டிஃப்ரென்ஸ். அப்போ இதுதான் வந்து நமக்கு எவ்வளோ ஹீட்டை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு கிடச்சிரும், ஓகேவா. என்தால்பி டிஃப்ரென்ஸ் H1 - H4, அதான் ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட், அந்த இடத்துலேருந்து எவ்வளோ ஹீட்டை அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஸோ ஒர்க் டனுங்கிறது கம்ப்ரஸர் ஒர்க்கு. ஸோ எவ்வளோ ஒர்க் கொடுக்குறோம், H2 - H1, இங்கே தான் என்தால்பி அதிகம், மைனஸ் கம்மியான என்தால்பி, இது கம்ப்ரஸர், இது எவாப்ரேட்டர், H2 - H1. ஸோ ஒர்க் டன் நம்ம போட்டுட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், H1 - H4 எப்படி எழுதலாம், HF3. இந்த HF3 என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம டேபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டேபிளில் இந்த டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா 298, அதுக்கு நேராக எவ்வளோ லிக்யூடு என்தால்பி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ H3 இந்த டெம்பரேச்சர் 290 நேராக HF வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க,
ஓகேங்களா. ஸோ அதான் நமக்கு HF3. ஸோ இந்த டேபிள் பாருங்கள், இந்த டேபிளில் இதானே 298, அந்த டெம்பரேச்சர் HF வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 298.9, அதான் வந்து HF3 ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா H1 கண்டுபிடிக்கணும், H4 இப்போ கண்டுபிடிச்சிட்டோம், இதிலேருந்து டைரெக்டாகவே கண்டுபிடிச்சிக்கலாம் டேபிள்லேருந்து. இப்போ H1 H2 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ H1க்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா HF1 + X1 HFG1 ஓகேங்களா. ஸோ அது கஷ்டமாக இருக்கு, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் H2 வந்து கண்டுபிடிக்கிறேன். ஸோ H2 பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ H2க்கு என்ன ஃபார்முலா, H2 = HF2 X2 HFG2. ஸோ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எக்ஸிட் கண்டிஷன் இருக்கு இல்லையா, கம்ப்ரஸோட எக்ஸிட் கண்டிஷன் அவங்க வந்து ட்ரைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ட்ரைனாலே X = 1 ஆர் HG2 = HGன்னு டைரெக்டாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா. H2 = HG, S2 = SG, ஏன்னா அது வந்து ட்ரை கண்டிஷன். நீங்கள் இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாலும் இதோட வேல்யூ ஒன்று நமக்கு தெரியும், இந்த வேல்யூ வந்து கரஸ்பாண்டிங் அந்த டெம்பரேச்சர் ப்ரெஷருக்கு எடுத்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணாலும் என்ன வரும், அதே சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ H2 செகண்ட் டெம்பரேச்சர், மேலே டெம்பரேச்சர் எவ்வளோ 298, டாப் டெம்பரேச்சர் கெல்வின். இதுக்கு நேராக வேல்யூ எடுத்து போட்டாலும் அதே சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். அப்போ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், HG வேல்யூ என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம், இதுக்கு கரஸ்பாண்டிங் இந்த 25°C இருக்கு இல்லையா அதுக்கு நேரம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு டேபிள் வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ டேபிளில் வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேபிளில் வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டாப்பில் பாருங்கள், இது HFG சொன்னேன் இல்லையா. ஸோ H2 நான் கண்டுபிடிக்கிறதால இங்கே எவ்வளோ இருக்குது, இது HF2, இது வந்து HFG2, இது HF2, இது HFG2. ஸோ 298 - 1166 ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்முலாவில் எழுதிக்கலாம், H2 கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவில். ஸோ H2 = C = நம்ம ஃபார்முலா எழுதியிருக்கோம். ஸோ HF2 எவ்வளோ 290 ஓகேங்களா, 298.9 ஓகேங்களா. HF1 X1 வேல்யூ வந்து 1, ஏன்னா ட்ரை கண்டிஷன் இல்லையா, அப்போ 1 எடுத்துக்கோங்க. 6694 இது HFG, HF1 HFG. ஸோ அப்போ H2 வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 1465.84 kJ ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணிட்டேன், H2 வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இதில் வந்து S2 வேல்யூ கண்டுபிடிக்கிறேன், S2 = SF2. இங்கே X2 போடலாம், X2 வேல்யூ வந்து 1, ஏன்னா ட்ரை கண்டிஷன் இல்லையா. ஸோ SFG2. ஸோ இப்போ SFG2 வேல்யூ கண்டுபிடிக்கலாம், எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே SFG2 வேல்யூ நம்மளுக்கு ப்ராப்ளத்தில் கொடுக்கல ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ S2 = SF2 டேபிளில் கொடுத்துருக்காங்க. எங்கே கொடுத்துருக்காங்க டேபிளில், இங்கே பாருங்கள், இதில் S2 = இங்கே பாருங்கள், ரெண்டாவது 2னாவே இங்கே வந்துடணும், 1 இங்கே வந்துடணும். SF வேல்யூ 1.242, இதோட வேல்யூ 1.242, இது SF. ஸோ X2 வேல்யூ 1 நமக்கு தெரிஞ்சிருச்சு. SFG2 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தா, SFG2 = nothing but HFG2 / T2 எழுதலாம், HFG2 / T2. ஸோ HFG2 என்னது இங்கே பாருங்க, HFG2 வேல்யூ எவ்வளோ 1116.94. ஸோ இதோட வேல்யூ 1.242, HFG2 வேல்யூ வந்து 1116.94/298. ஸோ அப்போ S2 வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ ரெண்டுத்தையும் எழுதிட்டேன், S2 வேல்யூ வந்து இப்போ கால்குலேட்டரில் போட்டால் 5.158 kJ/kg Kelvin. ஸோ இந்த H2 S2 கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, சார் இப்போ நமக்கு தேவைப்படுறது வந்து H1 = HF1 X1 HFG1. ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ இப்போ நான் எங்கள் X1 வேல்யூ தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், H1 வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ S1க்கு ஃபார்முலா எழுதுகிறேன், SF1 X1 SFG1.
இதில் என்ட்ரோபி வந்து கான்ஸ்டன்ட், 1 to 2 வந்து என்ட்ரோபி கான்ஸ்டன்ட், ஏன்னா கம்ப்ரஸர் இல்லையா. ஸோ S1 தட் இஸ் ஈக்குவல் டு S2. ஸோ அப்போ இந்த வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ SF1, X1, SF, G1. ஸோ இப்போ SF G1 எப்படி எழுதலாம்? ஸோ S2க்கு எனக்கு வேல்யூ தெரிஞ்சிருச்சு, எப்படி நான் கண்டுபிடிச்சேன் S2 வேல்யூ? ஸோ S2 வேல்யூ என்னது? 5.158. இது S2 வேல்யூ, ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ SF1 வேல்யூ என்னது? SF1 வேல்யூ வந்து நம்ம டேபிளேஷன். ஸோ டேபிளேஷனில் SF1 என்னது? ஸோ இதான் SF1, இங்கே வந்துடணும். ஒன்றுனா இது, ரெண்டுனா அங்கே, இதான் SF1. 0.5443, 0.5443 ப்ளஸ் X1 வேல்யூ எனக்கு தெரியாது. SFG1ங்கிறது எப்படி எழுதலாம்? HFG1 டிவைட் பை T1 எழுதலாமா? SFG, SFG இஸ் நத்திங் பட் HFG டிவைட் பை T. ஸோ இங்கே 1 1, இங்கே 1 1. ஸோ இப்போ இந்த வேல்யூ தெரிஞ்சிச்சு, இந்த வேல்யூ தெரிஞ்சிருச்சு. 0.443 ப்ளஸ் X1 HFG 1வது கண்டிஷனுக்கு, 1வது டெம்பரேச்சர். ஸோ இதுதான் 1வது டெம்பரேச்சர், ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர். அதோடய வேல்யூ எவ்வளோ? HFG 1297.68, 1297.68 டிவைட் பை T1. ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் எவ்வளோப்பா? 263 இல்லையா ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ? 263 போட்டாச்சு. ஸோ வேல்யூஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் 5.158, இது இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும்? 0.443. ஸோ மைனஸ் இங்கே என்ன இருக்குது? X1, ஓகேங்களா? X1. ஸோ இதுக்கு வேல்யூ போட்டால் எனக்கு என்ன வரும் அப்படின்னா, ரெண்டுத்துக்கு ஒரு வேல்யூ போடுறேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியாது எனக்கு? X1 மட்டும் தெரியாது. ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சிங்க? மைனஸ் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கு ஒரு வேல்யூ போட்டு என்ன பண்ணுறேங்க? டிவைட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கு ஒரு வேல்யூ வரும், அதை இங்கே டிவைட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? X1. ஸோ X1 வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 935. ஸோ இங்கே பாருங்கள், இது இந்த பக்கம் போனால் மைனஸு, இது ரெண்டுத்துக்கு ஒரு வேல்யூ வரும், அந்த வேல்யூ இங்கே வந்து இங்கே மல்டிப்புள் இருக்குது, இந்த பக்கம் வந்து என்ன ஆகும்? இங்கே டிவைடு. அப்போ எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? X1 வேல்யூ கிடைக்கும் எவ்வளோ அப்படின்னா 935, ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா S1, இப்போ S1 கண்டுபிடிங்க. S1 தட் இஸ் ஈக்குவல் டு X1 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அது எனக்கு அது அந்த வேல்யூ தெரிஞ்சாலே போதும், X1 வேல்யூ தெரிஞ்சாலே போதும், 935. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? H1 தட் இஸ் ஈக்குவல் டு HF1 X1 HFG1. ஸோ HF1 உடைய வேல்யூ என்னது நமக்கு டேபிளில் தெரியும், 135. ஸோ இங்கே டேபிளில் பாருங்கள், அந்த டேபிளில். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர், இங்கே இருக்கிறது HF1, இது HFG1, ஓகேங்களா? HF1 HFG1. ஸோ நமக்கு வேல்யூ தெரியும் அந்த டேபிளிலிருந்து, 135.37 ப்ளஸ் X1 வேல்யூ வந்து 935, HFG1 வேல்யூ 197.68. ஸோ இது நம்ம போட்டோம் அப்படின்னா 1348.7 கிலோ ஜூல் பர் கேஜி, இது வந்து H1 வேல்யூ. ஸோ H1 வேல்யூ இப்போ என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம், ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன இது அப்படின்னா, COP is equal to refrigeration effective by work done. ஸோ H1 மைனஸ் HF3 டிவைட் பை H1 மைனஸ் H2. H1 H2 கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் HF3 மட்டும் கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, HF3 எப்படி கண்டுபிடிக்கணும்? கரஸ்பாண்டிங் செகண்ட் டெம்பரேச்சர் இருக்குல்ல, செகண்ட் டெம்பரேச்சர் எவ்வளவு? 298 கெல்வின் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக டேபிளில் HF வேல்யூ நான் பார்க்க சொன்னேன், தட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு HF3. ஸோ டேபிளில் இங்கே பாருங்கள், டேபிளில் இந்த செகண்ட் டெம்பரேச்சருக்கு நேரம் என்ன HF வேல்யூ? 298.9, தட் இஸ் ஈக்குவல் டு HF3. ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? டைரெக்டாக HF3 வேல்யூ கண்டு, HF3 வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அப்போ COP, கோபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு H1க்கு என்ன வேல்யூ? H1 வந்து 1348.7 மைனஸ் HF3 298.9 டிவைடட் பை H1 1348.7, ஓகேங்களா? ஸோ H3 கிடையாது, H2 மைனஸ் H1 ஃபார்முலா, ஓகேங்களா? ஸோ இது H1 வேல்யூ. H2 என்னது? 1465.84 இருக்கணும் நம்ம கண்டுபிடிச்சது H2 வேல்யூ, ஓகேங்களா? ஸோ அதுவும் நம்ம போட்டாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி இதெல்லாம் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு COP எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 8.96.
ஸோ ஆன்சர் வந்து 8.96. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வெரி 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 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், இதுலேருந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? தேங்க்யூ.